வெல்கம் டு K2V யூடியூப் சேனல். நான் வித்யாசங்கரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி கையேந்தி பவன் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசால். கையேந்தி பவன்களில் நாம் ரசித்து ருசித்து சாப்பிட்ட அந்த மசால் இன்றைக்கி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலுக்கு கம்மியான குவான்டிட்டி இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சாலும் குவான்டிட்டி நல்லா நிறையாவே கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த ரெசிபி சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம K2V யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். கூடவே இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த மசாலுக்கு தாளிப்புக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நீலி வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலில் கடலை மாவை கரைச்சி ஊற்ற போகிறோம். கடலை மாவு எப்போவுமே உப்பு காரத்தை கொஞ்சம் கம்மியாக காட்டும். அதனால் இந்த மசாலுக்கு கொஞ்சம் நிறையாவே காரம் சேர்த்துக்கலாம். அதனால் நான் பெரிய சைஸ் பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாயையும் நீலி வாக்கில் கீறி வச்சுக்கலாம். அதோட கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். இந்த மசாலோட ஸ்பெஷாலிட்டியே அந்த லெமன் எல்லோ கலர் மசாலில் அங்கங்கே கடுகு இருக்கிறது தான். அதனால் கொஞ்சம் நிறையாவே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் நீலியாக வெட்டி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்திட்டு கூடவே கறி லீவ்ஸையும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்திடலாம். எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணும். போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்ஷோட அழகே அந்த லெமன் எல்லோ கலர் தான். அதனால் நிறையா மஞ்சத்தூள் சேர்த்திட வேண்டாம். அளவாக 1/4 டீஸ்பூன் சேர்த்தினா போதும். மஞ்சத்தூளை நல்லா வெங்காயத்தோட கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை 1/2 ஸ்மாஷ் பண்ணி கடாயில் சேர்த்திடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் 1/2 ஸ்மாஷ் பண்ணி கடாயில் போட்டதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது சின்னதாக ஒரு கொதி வந்துடட்டும். ஆல்ரெடி பொட்டேட்டோஸ் எல்லாம் வெந்தது தான். அதனால் தட்டு போட்டு மூட வேண்டியதில்லை. இது அப்படியே கொதிச்சு வந்துடட்டும். இப்போ மசால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்ச கடலை மாவு மிக்சரை இதோட சேர்த்திடலாம். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் 2 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மசால் 1 கொதி வந்துச்சுன்னா போதும், ரெடி ஆகிடும். இந்த ப்ராசஸ் 5 தான் எடுத்துக்கும், ரெடி ஆகிடும் மசால். மசால் கொதிக்கும்போது நாம் கரைச்சி ஊற்றின கடலை மாவு கெட்டியாகும். கெட்டியாகும்போது சட்டுன்னு அடிப்பிடிக்கிறக்கு பார்க்கும். அதனால் அடிப்பிடிக்காத மாதிரி நாம் அப்பப்போ இதை கலந்து விட்டுக்கணும். இந்த மசால் கொதிச்சு வந்துருச்சு. ஃபைனலாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இறக்கினா மசால் ரெடி. மெயின் இன்க்ரீடியண்ட்டான வெறும் 300 கிராம் அளவுக்கு பொட்டேட்டோஸில் 1 கடா நிறையா மசால் கிடச்சிருக்கு. இது தாராளமாக 30 சப்பாத்திஸ் அளவுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். மசால் கொதிச்சு வர்றதுக்குள்ளே நான் பூரிக்கு மாவு பினைஞ்சு அதை பூரி சைஸில் உருட்டியும் வச்சுட்டேன். இப்போ இதை சுட்டும் எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க நம்ம கையேந்தி பவன் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசால்
ஃபார் பூரி அண்ட் சப்பாத்தி ரெண்டுக்குமே இது சூட் ஆகுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் K2V YouTube Channel. பாய்.